வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோ வந்து இந்த வாரத்துக்கு உண்டான குரூட் ஆயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் செக் பண்ணிக்கலாம். நம்ம குரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அது ஃபஸ்ட்டு 1 டே கேண்டில் வைக்கிறேன். 1 டே கேண்டில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஒரு 1 டே கேண்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிப்ரவரி 21st ஒரு டவுன், நல்லா டவுன் வந்துட்டு இதுக்கப்புறம் இப்போ வந்து மேலே அப் லெவலில் போய் நின்றுருக்கு. அப் லெவலில் போய் நல்லா டோஜி போட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே டவுன் வர முடியாமல் நின்றுட்டுருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துக்குங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 4125 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த வீக்லி ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டவுன் வரக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். பாருங்கள், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 4125 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா 3823 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே சப்போர்ட் பார்த்திங்கன்னா 3700 அந்த ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு மேலேயே நம்மளுக்கு சப்போர்ட் வேணும்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்துச்சுல 3912 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட், பெரிய சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம ட்ரேட் வர்றப்ப எப்படி பண்ணலாம்னா, இப்போ 4041 க்ளோஸ் ஆகிருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு. இந்த கேண்டலுடைய ஹை வந்து 4085 இருக்கும் உங்களுக்கு. 4085 ப்ரீவியஸ் டே ஹை வந்து 4085. ப்ரீவியஸ் டே ஹை 4085 டு 4125 வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன்னு சொல்லலாம் நம்ம. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த 4000. ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது உங்களுக்கு. செல்லிங் பை போயிட்டு செல் வர முடியாமல் அங்கே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இந்த போன லாஸ்ட் வீக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருசாக அப் மூமெண்ட்டோ டவுன் மூமெண்ட்டோ பெருசாக போக முடியல. ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து கண்டிப்பாக மேலே வரக்கூடாது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அப்படி மேலே போச்சுன்னா, நம்ம வந்து 4125 லெவல் வந்து டச் பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப, நம்ம அங்கே ஒரு செல் எடுத்தோம்னா ஒரு 50 பாயிண்ட் டார்கெட் வச்சோம்னா கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த 4080 அதுக்கு மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கன்சல்டேட்டு, கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே கன்சல்டேட் ஆகிருக்காங்க. கன்சல்டேட் ஆகிட்டு தான் டவுன் காமிச்சிருக்காங்க. டவுன் காமிச்சிட்டு இப்போ ஒரு மூமெண்ட்டு. இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கனாங்க கூட, ப்ரீவியஸ் லோ வந்து அது கட் பண்ணி கீழே வந்துட்டு இப்போது லோயர் ஹையில் நிற்கிது. அகெயின் வந்து நம்மளுக்கு லோயர் லோ தான் வரக்கூடான வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து மேஜராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 4040 இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா 3990, அதாவது ப்ரீவியஸ் லோ, அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா 3940 வரக்கூடான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒரு கேண்டில் வந்து டச் பண்ணிவிட்டு போட்டு போகிறத வந்து நம்ம பிரேக் பண்ணதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகணும். கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து 3990 டச் பண்ணிச்சு, டச் பண்ணோன்னா நம்ம வந்து செல் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப, அது வந்து 10 பாயிண்ட் எடுக்கணும் வச்சு எடுக்கலாம் நம்ம. இல்லை நம்ம அதிகமான பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்குறவங்க வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து அது கீழே மறுபடியும் பிரேக் பண்ணுதான் அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்படி ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது போன வாரத்துக்கு உண்டான லெவல் நம்ம கொடுத்துருந்தோம், அது செக் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். போன வாரம் வந்து சொல்லியிருந்தோம், கீழேருந்து மேலே வரக்கூடான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் நம்ம. அதே மாதிரி தான் நடந்திருக்கு மார்க்கெட்லேயும். நீங்கள் பழைய வீடியோ இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருந்தது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத, நம்ம சொல்லியிருந்த லெவல் வந்து கீழே பார்த்திங்கன்னா 4920 3925 வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அது கீழே போனால் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் போகிற வாய்ப்பு இல்லை, மேலே பை போகிறக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பை மேலே தான் போச்சு, ஒரு 80 பாயிண்ட் போயிட்டு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 125 சொல்லியிருந்தா 125 100 டச் பண்ணி போட்டு கீழே வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த வாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி மார்க்கெட் மேலே ஒரு நல்ல அப் கிடைக்கிறப்போ அங்கே உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் அங்கே வந்து ஒரு செல் எடுங்க, நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.